صلى الله على محمد، يا ربي صلي وسلم عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பான ஜமாத்தினர்களே, பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெருமைக்கும் பெருமிதத்திற்கும் உரித்தான உம்மத்தினர்களே, உதயமான இந்நன்னாளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பொன்னாளாக அமைத்திடுவானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அகலு சுன்னத்திலே நிலை பெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்கிடுவானாக. ஏழு விஷயங்கள் நமது சொற்றொடரில் இந்த வாரம் நம்மை காக்கும் ஏழு சூராக்களை குறித்து, அன்றாட அனுதினம் நாம் ஓத வேண்டிய சூராக்களை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். அதனது தொடரில் இரண்டாவது நாளான இன்று நாம் தெரியவிருக்கிற அனுதினமும் ஓதி வர வேண்டிய சூரா சூரத்துல் காஃபிரூன். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என தொடங்குகிற இந்த சூராவாகும். அன்பிற்கினியவர்களே, இந்த சூரா காஃபிர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், காஃபிர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை நான் வணங்குகிறவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தொடங்குகிறான். அன்பிற்கினியவர்களே, மக்கத்து குறைஷிகள் ஒரு சமரச ஒப்பந்தத்தை பேசுவதற்காக வேண்டி எத்தனைக்கிறார்கள், முனைகிறார்கள். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முழக்கமிடுகிறார், நாம் ஏற்க வேண்டும் என நம்மை பணிக்கிறார். ஒரு நல்ல ஒரு டீலிங் வச்சுக்குவோமே அப்படின்னு அபு துவாலிப் அவரிடத்தில் வந்து ஒரு சமரச உடன்படிக்கை ஒப்பந்தமாக, நாங்கள் வணங்குகின்ற ஒன்றை நீங்கள் ஏற்று வணங்குங்கள், அப்படி இந்த கருத்திற்கு இணைந்து இசைந்து நீங்கள் போனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஓர் இறை ஓர் மறை ஓர் கொள்கை என்பதை நாங்களும் ஏற்கிறோம், அதாவது நாங்க வணங்குறத நீங்க ஏத்துக்குங்க, அப்படி செய்தால் நீங்க செய்யறத நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் போயிடலாமே, என்னத்துக்கு போட்டு வீணா பிரச்சனை அப்படின்ன மாதிரி இங்கோ பேச வருகிற பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இறை அத்தியாயத்தை இறை வசனத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறைக்கு அருள்விக்கிறான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதாக இந்த சூரா கடைசியில் முடிகிறது. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, எல்லாம் சமரசம் ஒப்பந்தம் என்பது இறைவனுடைய விஷயத்தில் என்றைக்கும் இருக்கவே கூடாது. ஏகன் ஒருவன் என்றால் அவன் ஏகன் தான், தனித்தவன். இந்த ஈமானுடைய விஷயத்தில் ஒரு சமரசம் ஒப்பந்தம்ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. அதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அன்பிற்கினியவர்களை, ஈமானுடைய விஷயத்தில் கடுகளவும் கூட எல்முனையும் நாம் இசைந்து இணைந்து போகிவிடக் கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் தெல்ல தெளிவாக எடுத்து எம்புகிறது. எல்லா மதமும் சம்மதம் என்ற அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாமல் எம்மதமே எனக்கு சம்மதம் என்பதை போதிப்பது இஸ்லாமிய மார்க்கம். அதற்காக வேண்டி நாம் ஏனைய பிற தெய்வங்களை ஏசலாகாது, அதையும் வான்மறையின் வசனங்கள் நமக்கு தெளிவுபட எடுத்து எம்புகிறது. சூரத்துல் அன்ஆம் ஆறாவது அத்தியாயத்திலே 108வது வசனத்தில் இறைமறை நமக்கு போதிக்கிறது, லா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ அதுவ்வம் பிகைரி இல்ம். அல்லாஹ் ஒரு உன்னதமான ஒரு உயரிய சிந்தனையை அல்லாஹ் இந்த ஆயத்தில் போதிக்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வமாக ஏற்று வழிபட்டு வாழக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் ஏசலாகாது, திட்டாதீர்கள். அப்படி நீங்கள் திட்டினால் ஃபயஸுப்புல்லாஹ அதுவ்வம் பிகைரி இல்ம், அவர்கள்
மடமையின் காரணமாக, அவர்கள் அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹுவை ஏசுவார்கள், திட்டுவார்கள், மானாங்கனியமா திட்டுவான். உங்களது இறைவன் ஏசப்படுவதற்கு நீங்களே காரண காரியமாக வடிகாலாக அமைந்து விடுவீர்கள் என்பதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்றால் அதை நீங்கள் ஏற்று பின்பற்றி வாழுங்கள், அதே சமயத்தில் அடுத்தவங்களை நாம் சாடி பேசும் பொழுது அவர்கள் செய்வது தவறு என்பதை நாம் ஒரு இங்கிதமாக, ஒரு நயத்தோடு, ஒரு நளினத்தன்மையோடு அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டுமே தவிர, நாமே அறியாமையின் மிகுதியாக வார்த்தையை நாம் பிரயோகித்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், உங்கள் இறைவன் ஏசப்படுவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆக அன்பிற்கினியவர்களே, மனிதனுக்கு மனிதன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் பிரதானமானது இதுதான், நான் செய்யறது தான் கரெக்ட், இதான் சொல்லுவாங்களா என்ன தமிழ்ல, நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலு அப்படின்னு நிற்பாங்கல்ல, இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட முடியாது. அந்த குணம்ங்கிறது இன்றைக்கு நம்மளுடைய மனதில் விட்டொழிப்போமோ அன்றைக்கு தான் நாம் முன்னேற்ற பாதையில் நாம் பயணிக்கலாம். அப்படி அடுத்தவன் செய்யறது தவறு என்று அடுத்தவர்களை நாம் சாடி பேசுகிற பொழுது நாம் வளர முடியாது, வாழ முடியாது. மாட்டு வண்டியில் தொடங்கி விமானம் வரை தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர்கள் தன்னுடைய பேச்சின் கலையை மிகவும் கம்பீரமாகவும் மிகவும் எழுச்சி புறமாகவும் அமைத்தவர்கள் மறைந்த இசுக்கே எங்களுடைய உளம் நிறைந்த உஸ்தாத் கலந்தர் முஸ்தான் ரஹ்மான் ஹஸ்ரத் அவர்கள். இன்றைக்கு நாடுகளும் ஏடுகளும் போற்றாத மனிதர்களே இல்லை. ஏடுகளின் வரிகளும் அவர்களது வாழ்க்கையை எடுத்து எம்பும். நாடுகள் நாளினம் அறிந்த நாவலராக மக்களுக்கு மத்தியிலே பவனி வந்தவர்கள் எஸ்எஸ்கே. அன்பிற்கினியவர்களே, மாணாக்களாக அவரிடத்திலே மண்டியிட்டு பாடம் படிக்கிற வாய்ப்புதனை நான் ஒரு ஆண்டு பெற்றேன். அப்படைய வாழ்க்கையிலே உண்டான அனுபவங்களை எதிர்த்தவர்கள் எங்களோடு வளருகிற தலைமுறையாக இருக்கிற எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். மாட்டு வண்டியில் என்னுடைய பயணம் முதல் முதலாக ஒரு இடத்தில் நான் மாட்டு வண்டியில் சென்றேன். பயணத்திற்கு பயான் பேசுவதற்காக என்னுடைய பயணம் தொடங்கியது என்று அவர்களது வாழ்க்கையின் பசுமையான அந்த நினைவுகளை எங்களோடு பசுமைப்படுத்துவார்கள். அவர்களது தமிழுக்கு மயங்காதவர்கள், அவர்களது சொல்லாடலுக்கு அவர்களது தமிழ் அவர்களது நாவிலே நடமாடும் என்பார்கள். அந்த அளவிற்கு அன்பிற்கினியவர்களை அவரது சொல்லாடலும் அவர்களது போங்கும் அமையும். ஹசரத் அவர்களுடைய பயானை நம்ம கேட்டா தெரியும், தான் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் என்றால் அந்த கருத்துக்கு ஒப்ப ஆயத்துகளும் அந்த கருத்துக்கு ஒப்ப ஆதாரங்களையும் அடுக்கி கொண்டே வருவார்களே தவிர இதற்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசவே மாட்டாங்க. அது ஒரு திறமை, ஒரு ஆற்றல். நாம் கொண்டிருக்கிற அந்த கொள்கையை, நாம் வைத்திருக்கிற அந்த விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி கொண்டே போவோமே ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட முரணான கருத்துகள் தவிடுபடி ஆகிவிடும். அதான உண்மை. இப்போ ஒரு உண்மையே திரும்ப திரும்ப, ஒரு பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிருது, அப்படித்தானே? அதே மாதிரிதானே இந்த காதலும், காதல் புனிதமானது புனிதமானது புனிதமானதுன்னு இப்படி சொல்லி சொல்லி அதை புனிதமானமே ஆக்கிட்டானோ. சரிங்களா, இப்போ உள்ள காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த தலைமுறைகள் தடுமாறி அலைகிறது, அது வேறு விஷயம். அது ஒரு விஷய வார்த்தையை சொல்லும் போது, அது திருப்பி திருப்பி சொல்லும் போது என்ன ஆகும்? ஒரு பொய்யே இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது, மெய்யாகும் பொழுது, ஒரு மெய்யான விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அது மெய்யாக ஆகாது என்று யாரால மறுக்க முடியும்? ஹசரத் அவர்கள் அவர்களது கொள்கையின் முழக்கமும் அவர்கள் கொண்டிருந்த அந்த ஏகத்துவத்தின் அந்த சுன்னத் ஜமாத்தினுடைய அந்த கொள்கையினுடைய மிகப்பெரும் ஒரு வெற்றியை ஹசரத் அவர்கள் உச்சாணி கொம்பில் அமைந்து இன்றைக்கு அகீதாவினுடைய தூண் என்ன மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதற்கும் புகழப்படுவதற்கும் உண்டான நட்பெயர்களை பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு டாபிக் 20 ரக்காத்து தராவி தொழுகன்னா அதை குறித்து உண்டான வசனங்களையும் அதற்கு குறித்து உண்டான ஆதாரங்களையும் அடுக்கி கொண்டே போவார்களே தவிர, இப்படி தொழுதா இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய தொழுகை முறை, அப்படின்னா இதற்கு இல்லா அதற்கு
மாற்றாக நடக்கிறார்களே, அந்த விஷயத்தை அவங்க பேசவே மாட்டாங்க. அதை பேசிட்டு ஏன் அவங்கள பெரிய ஆளாக்கணும் என்பது இது குர்ஆனுடைய போங்கு. அதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் சொல்கிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த தன்மை இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறையாக இருக்கிற எல்லா ஆளுமிகளிடத்திலே இருந்தால் மிகவும் சமுதாயம் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆக அன்பிற்கு நேயர்களே, வான்மறை இதைத்தான் நமக்கும் போதிக்கிறது. நாம் கொண்ட கொள்கையிலே நாம் உறுதியாக இருந்து நாம் சொல்வோமையானால், எதிரிகளை நாம் சாடாதவரை நம்முடைய விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தால் மெய்யான விஷயம் இன்றைக்கு பொய்யாக தெரியலாம், ஆனால் என்றென்றைக்கும் அது மெய்யான தகவல்தான் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சித்தாந்தத்தை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபினுடைய கடைசி வசனங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆக அன்பிருக்கிறவர்களை, நம்மை காக்கக்கூடிய ஏழு சூறாக்களை இரண்டாவது சூறாவாக இது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இன்னொரு சூறாவை நாம் தேர்ந்து தெளிவடைவோம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் எதை பேசினோமோ அதன்படி பேசி எனக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் கேட்ட உங்களுக்கும் அதன்படி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நசீபாக்கிடுவானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் يا ربي صلِّ وسلِّم.